சுஜாதாவின் சிறுகதைகள் சில வித்தியாசங்கள். நான் ராஜாராமன், டில்லி வாசி. நேபாளத்தின் தலைநகர் தெரியாததாலும் ஆஸ்திரேலியாவின் ஜனத்தொகை தெரியாததாலும் ஐஏஎஸ்ஸில் தேராமல் மத்திய சர்க்கார் செக்ரட்டரியேட்டில் ஒரு சாதாரண அசிஸ்டண்டாக 210, 10, 290, 15, 530 சம்பள ஏணியில் இருப்பவன். சர்க்கார் எனும் மகா இயந்திரத்தில் 1000 பல் சக்கரங்களில் ஒரு சக்கரத்தில் ஒரு பல் நான். படித்தது எம்ஏ. வாங்குகிற சம்பளத்தில் வீட்டு வாடகைக்கும் சித்தார்த்தன் என்கிற என் 1.5 வயது குழந்தைக்கு பால், விட்டமின் சொட்டுக்கள், ஃபேரக்ஸ் வாங்குவதற்கும் என் புத்தக செலவுகளுக்கும் எதற்கு உங்களுக்கு அந்த கணக்கெல்லாம்? வாங்குகிற 300 25ஆம் தேதிக்குள் செலவழிந்து விடுவது சத்தியம். இன்றைய தேதிக்கு என் சொத்து 1 டெரிலின் சட்டை, பெட்டி நிறைய பிரமாதமான புத்தகங்கள். ராஜேஸ்வரி. கடைசியில் குறிப்பிட்டவள் என் மனைவி. இவளை பற்றி கம்பராமா என் அளவில் புகழ் பாடலாம். அதிகம் பேசாதவள். என் வக்கரங்களையும் பணமில்லாததால் வரும் அர்த்தமற்ற ஆத்திரத்தையும் என் புத்தக ஆசையையும் வீட்டின் பட்ஜெட்டையும் சித்தார்த்தனின் அழுகையையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் படைத்த இவள் என் வாழ்வில் ஒரே அதிர்ஷ்டம். ஜாய்ஸின் யூலிஷியஸ் வாங்க விரும்புகிறான் கணவன் என்று தன் மோதிரத்தை கழற்றி கொடுத்த மனைவியை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? இவள் மற்ற நகைகளையும் விற்றாகிவிட்டது. எல்லாம் என் ஆர்வத்தில் ஓர் இலக்கிய பத்திரிகை தொடங்கி 2 மாதம் நடத்தினதில் போய்விட்டது. அதற்காக நான் அவமானப்படுகிறேன். இலக்கிய பத்திரிகை நடத்தினதற்காக அல்ல, மனைவியின் சொற்ப நகைகளை விற்றதற்காக. இன்று தேதி 29. என் கையில் இருப்பது 3 ரூபாய். எனக்கு தேவை 325 ரூபாய். எதற்கு? சென்னைக்கு விமான டிக்கெட் வாங்க. என் அம்மாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. தந்தி வந்திருக்கிறது, அவளை பார்க்க உடனே செல்ல வேண்டும். என் அம்மாவுக்கு இதயத்தில் கோளாறு. 58 வருஷம் அடித்து அடித்து அழுத்து போய் திடீரென்று நின்று விடலாமா என யோசிக்கும் இதயம். அவளுக்கு உடம்பு பதறும், சில்லிட்டு விடும். இந்த மாதிரி 3 தடவை வந்திருக்கிறது. இந்த தடவை தீவிரமாக இருந்திருக்க வேண்டும். என் தம்பி அடித்த தந்தியில் சுருக்கமான வாசகங்கள். அம்மா கவலைக்கிடம், உடனே வா. இதுவரை நான் மேம்போக்காகவே எழுதி வந்திருக்கிறேன். என் உள்ளத்தின் பதற்றத்தை சமாளிக்க, என் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது என்ற நம்பிக்கையை வலியுறுத்த இப்படி எழுதி கொண்டிருக்கிறேன். என் மனதில் ஆழத்தில், என் இதயத்தில் ஒவ்வொரு துடிப்பும் அம்மா 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 என்று அடித்து கொள்வதையும் என்னுள் இருக்கும் சில இனம் புரியாத பயங்களையும் நம்பிக்கைகளையும் வார்த்தைகளில் எழுதுவது கஷ்டம். எச்சம் போல பறந்து சென்று அவளை உடனே பார்க்க வேண்டும். அம்மா, உன் டில்லி புத்திரன் இதோ வந்துவிட்டேன். ஏரோப்ளேனில் உன்னை பார்க்க பறந்து வந்திருக்கிறேன். இதோ உன் அருகில் உன் தலையை தடவி கொடுக்கிறேன். உனக்கு குணமாகிவிடும். பக்கத்து வீட்டு சாரதாவிடம் என் பிள்ளை பிளேனில் வந்தான் என்று பெருமை அடித்துக் கொள்வதற்காகவாவது நீ பிழைத்து கொள்வாய். அதற்கு எனக்கு ரூபாய் 385 தேவை. எங்கே போவேன் பணத்திற்கு? யார் தருவார்கள்? என் நண்பர்களை போய் 29ஆம் தேதி கேட்டால் ஹாஷியம் கேட்டது போல் சிரிப்பார்கள். என் மனைவியிடம் நகைகள் கிடையாது. என் சொத்தை பற்றி முன்னமேயே தெரிவித்திருக்கிறேன். அதனால்தான் ராமநாதனிடம் கேட்கலாம் என்று தீர்மானித்தேன். ராமநாதன் எனக்கு கிட்டத்திலும் அல்லாத தூரத்திலும் அல்லாத உறவினர். என்ன உறவு என்கிற விவரங்கள் அனாவசியம். செக்ரட்டரியாக இருக்கிறார் முக்கியமான மந்திரிக்கு. சர்க்கார் எத்தனையோ மில்லியன் தன் கோதுமை கடன் வாங்கும்போது இவர்தான் வெள்ளைக்காரர் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ஜோடியாக கையெழுத்து போடுவார். போகாத தேசமில்லை. டில்லியில் நான் 8 வருஷங்கள் இருந்திருக்கிறேன். 2 தடவை இவர் வீட்டிற்கு போயிருக்கிறேன். 2 தடவையும் நடந்தது எழுதும்படியாக இல்லை. நானும் இவரும் இருப்பது வேறு வேறு மட்டங்களில். உறவு பிணைப்பை வைத்துக்கொண்டு இந்த வித்தியாசத்தை இணைப்பது சாத்தியமாகாதது என்று அறிந்து மரியாதையாக ஒதுங்கிவிட்டேன். தற்போது என் பண தேவை அந்த அவமானங்களையெல்லாம் மறக்க செய்துவிட்டது. அவரை பார்க்க கிளம்பினேன். ஹேஸ்டிங்ஸ் ரோடில் அமைதியில் பச்சை புல்தரை ஏக்கருக்கு மத்தியில் நாவல் மரங்களின் நிழலில் ஏர் கண்டிஷனர், நாய், அம்பாசிடர் கார் சகிதம் இருந்தது அவர் வீடு. வீட்டு வாசலில் கதர் அணிந்த சேவகர் என்னை தடுத்து நிறுத்தி விசாரித்தார்.
என் பெயர் சொல்லி நான் அவர் உறவுக்காரர் என்பதையும் சொன்னேன். என்னை ஏதோ நாய் கொண்டு வந்து போட்ட வஸ்துவை போல பார்த்து உள்ளே போகுமாறு சொன்னார். சேவகர், இர், மரியாதையை கவனிக்கவும். ராஜகுமாரன் மாளிகையில் சிண்ட்ரெல்லா நுழைவது போல் உணர்ந்தேன். உள்ளே செல்லும் போது ஒரு ஹால், தவறு, ஹால். கீழே கம்பளம், பக்கத்தில் டெலிஃபங்கன் கம்பெனியின் ரேடியோகிராம். ராமநாதன் அவர்கள் மேற்கு ஜெர்மனி சென்றிருக்கிறார். டிரான்சிஸ்டர், மடங்கி படுக்கையாக தயாராக இருக்கும் சோபா. ரெஃப்ரிஜிரேட்டர் திறந்திருந்தது. அதில் அழகாக அடுக்கி வைக்கப்பட்ட சாராய பாட்டில்கள். மேலே காந்தி படம். ரேடியோகிராமிலிருந்து பலமாக கித்தார் சங்கீதம் கேட்டுக்கொண்டிருந்தது. அதன் துடிப்பிற்கு ஏற்ப கால்களால் தாளம் போட்டுக்கொண்டு ஒரு இளைஞன் சோபாவில் முக்கால்வாசி படுத்து கொண்டு ப்ளே பாய் வாசித்து கொண்டிருந்தான். நான் வந்ததையோ நின்றதையோ கனைத்ததையோ கவனிக்கவில்லை. அருகே சென்று தாழ்வாக இருந்த நடுமேசையில் ஒரு தட்டு தட்டினேன். கவனித்தான். எஸ் என்றான் பையன், ராமநாதனின் ஒரே பையன். அப்பா இருக்கிறாரா? He is taking bath. Please wait என்றான். அவனுக்கு முடிவெட்டு தேவையாயிருந்தது. அணிந்திருந்த சட்டை பெண்கள் அணிய வேண்டியது. போட்டிருந்த பேண்டில் நுழைவதற்கு அசாத்திய சாமர்த்தியம் வேண்டும். ஐம் ராஜேஷ் என்று என்னை நோக்கி கையை நீட்டினான். என் பெயர் ராஜாராமன். நான் உங்களுக்கு ஒரு விதத்தில் உறவு என்றேன். நான் தமிழை விடுவதாக இல்லை. இஸ் இட் என்றான். நீ அவர் பையன்தானே? எஸ். தமிழ் தெரியுமா? எஸ். பின் தமிழில் பேசேன். ஹானஸ்ட்லி ஐ லாஸ்ட் டச் என்று சிரித்தான். எனக்கு லேசாக தலைவலிக்க ஆரம்பித்தது. மெதுவாக எழப்போகும் கோபத்திற்கு அறிகுறி. நீ என்ன படிக்கிற? ப்ளே பாய். இதில்லை. எத்தனாவது படிக்கிற? சீனியர் கேம்பிரிட்ஜ். ராமநாதன் உள்ளிருந்து வந்தார். நேராக இடப்பக்கம் இருந்த அறையை நோக்கி நடந்தார். நமஸ்காரம் சார். தயங்கி என்னை பார்த்தார். கண்களில் அவர் ஞாபகத்தில் என்னை தேடுவது தெரிந்தது. ஓ ஹலோ, பாப்பா ராமச்சந்திரன். ராஜாராமன் சார். ஓ எஸ் ராஜாராமன், சௌக்கியமா? ஒரு நிமிஷம் என்றபடி மறைந்தார். ஒரு அசிங்கமான தயக்கம். ராஜேஷ் என் எதிரில் நகத்தை கடித்து கொண்டிருந்தான். அவன் வயதில் நான் அறிக்கையின் விளக்கு வெளிச்சத்தில் கோல்டு ஸ்மித் படித்து கொண்டிருந்தேன். இவன் ட்விஸ்ட் சங்கீதமும் ஓரிடத்திலும் தேங்காத இந்த யுகத்தின் இந்த நிமிஷத்தின் அமைதியற்ற துடிப்புமாக என்னை மியூசியம் பிரவியாக பார்த்து கொண்டு இருக்கிறான். ராமநாதன் அறையை விட்டு வெளியே வந்தபோது வெளியே கிளம்புவதற்கு தயாராக முழுக்க உடை அணிந்திருந்தார். பீர் அதிகம் எடுத்துக்கொண்டதால் ஏற்பட்ட இளம் துந்தி, கண்ணாடி அலட்சியம், புன்னகை, அபார உயரம், கீழ்ஸ்தாயி பேச்சு எல்லாம் வெற்றிக்கு அடையாளங்கள். சோ என்றார் என்னை பார்த்து. மேஜை மேல் வைத்திருந்த சிகரெட் பெட்டியை எடுத்து தேவானந்த் போல் ஒரு தட்டு தட்டி வாயில் பொருத்தினார். ஸ்மோக் என்றார். இல்லை என்றேன். லைட்டரின் கிளிக்கில் ஜோதி எம்பி பற்ற வைத்துவிட்டு தணிந்தது. ராஜேஷ், டேட், கேன் ஐ டேக் த கார் என்றான். நோ ராஜ், எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் போக வேண்டும். ஐ வில் டிராப் யூ என்றான் கெஞ்சலாக. ஓகே, ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு. பெட்ரூமில் சாவி இருக்கிறது. அம்மாவை எழுப்பாதே, அவள் தூங்கட்டும். நான் மரமண்டே இல்லை. எனக்கு 5 நிமிடம் கொடுத்திருக்கிறார். அதற்குள் வந்த காரியத்தை முடித்து கொள்ள வேண்டும். எஸ் ராமச்சந்திரன், எப்படி இருக்க? ஜானகி எப்படி இருக்கா? ராஜாராமன் சார். என்ன? என் பெயர் ராஜாராமன் சார். எஸ் ராஜாராமன். இல்லை என்று யார் சொன்னார்கள்? ஒருவரும் அதை மறுக்கவில்லையே என்று சிரித்தார். சரி, ஜானகி எப்படி இருக்கா? ஜானகி செத்து போய் 2 வருஷங்கள் ஆச்சு. ஓ எஸ், ஓ எஸ், ஐ ரிமெம்பர் நவ். இட்ஸ் எ பிடி. அவளுக்கு எத்தனை குழந்தைகள்? ஒரே பையன், 2 வயசு பையன். ஆமாம், ஜானகி தம்பி ஒருத்தன் டில்லியிலே செக்ரட்டரியேட்டில் வேலை இருக்கிறான் இல்லையா? வின் வின் என்று தலைவலி தெரித்தது எனக்கு. கோபம் கலந்த தலைவலி.
நான் தான் சார் ஜானகி தம்பி. ஸோ சாரி, எனக்கு ரொம்ப மோசமான மெமரி, நம்ம ரிலேஷன்ஸ் கூட டச்சே விட்டு போச்சு. சௌக்கியமாக இருக்கிறாயா? சௌக்கியம் சார். இப்போ என்ன வேணும் உனக்கு? அந்த நேரம் வந்துவிட்டது. திடீரென்று இரண்டடி உயர மனிதன் போல் உணரும் நேரம், இந்திரன் போல் பூச்சப்பட வேண்டிய நேரம், பணம் கேட்க வேண்டிய நேரம். எனக்கு 350 ரூபாய் பணம் வேணும் சார். எங்கள் அம்மா? நினைச்சேன். எப்போ வேணும்? இப்போ சார். எங்கள் அம்மா? இரு, என்கிட்ட பணமாக இருக்கான்னு பார்க்குறேன் என்று பர்சை பிரித்தார். எட்டி பார்த்தார். இல்லை. செக் எழுதி தருகிறேன். ஸ்டேட் பேங்கில் மாற்றிக்கிறியா? சரி சார், ரொம்ப வந்தனம். எங்கள் அம்மாவுக்கு திருப்பி தருவாயா? கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடுகிறேன் சார். எங்கள் அம் எழுந்து போய்விட்டார். செக் புத்தகம் கொண்டு வர. மடையனே, என்னை பேச விடேன். எனக்கு இந்த பணம் எதற்கு என்று சொல்ல விடேன். என் அம்மாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் தான் உன்னிடம் வந்து தொங்குகிறேன் என்று பேச விடேன். செக் புஸ்தகம் கொண்டு வந்தார். பேனாவை பிரித்தார். உன் முழு பெயர் என்ன? சொன்னேன். ஸ்பெல்லிங்? சொன்னேன். செக் எழுதி கையில் கொடுத்தார். கொடுக்கும்போது, நான் இதை அடிக்கடி செய்கிறதா எனக்கு படுகிறது என்றார். எதை சார்? இந்த மாதிரி உறவுக்காரங்களுக்கு செக் எழுதுறதே. இல்லை சார், என் கேஸில் ரொம்ப அவசரமான தேவை. எங்கள் அம்மாவுக்கு சீரி. அது சரி, தேவை எல்லாருக்கும் தான் இருக்குது. இந்த தேசத்துக்கே பணம் தேவை. உன் கேஸையே எடுத்துக்கலாம். இத்தனை நாள் டெல்லியில் இருந்திருக்க, எத்தனை தடவை வீட்டுக்கு வந்திருக்க? என் கோபம் என்னை பதில் சொல்ல விடவில்லை. எப்போ வருகிறாய்? உனக்கு பணம் தேவையாக இருக்கும்போது. நான் தான் இருக்கேனே செக் எழுதுகிற மிஷின். என் கழுத்தில் போர்டு போட்டு தொங்க விட்டுருக்கு இல்லையா, ஏமாளி என்று? நம்ம சவுத் இந்தியன் மென்டாலிட்டியே அப்படி. நான் பொதுவாகத்தான் சொல்கிறேன், உன்னை தனியாக சொல்லவில்லை. அவர் மேலே பேச பேச என் கோபம் போயிங் விமானம் புறப்படும் சத்தம் போல் மெதுவாக ஆரம்பித்து உலகத்தையே சாப்பிடும் வேதனை எல்லை வரை உயர்ந்தது. அன்னைக்கு அப்படித்தான் ரெண்டு பேர் வந்தாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு உறவு? பாதியில் நிறுத்திவிட்டார். ஏன்? நான் அவர் கொடுத்த செக்கை அவர் முகத்தின் முன்னால் நாளாக கிழித்து பறக்க விட்டேன். சார், உங்கள் பணம் எனக்கு வேண்டாம். உங்களுக்கு ட்ரபிள் கொடுத்ததுக்கு மன்னிச்சுக்குங்க. உங்ககிட்ட வந்ததே தப்பு. தேவை, மிக மோசமான தேவை, இல்லைன்னா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்க மாட்டேன். நீங்கள் கான்ஃபரன்ஸ்க்கு போங்க. இந்த தேசத்தை பரிபாலனம் பண்ணுங்க. அவர் முகம் மாறியது. ராஜாராமன், கடன் வாங்க வந்தவனுக்கு இவ்வளவு கோபம் உதவாது. நீ இப்படி கேவலமாக நடந்து கொண்டதற்கு உன்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ள வேண்டும். மரியாதையாக போய்விடு. கெட் லாஸ்ட் யூ பாஸ்டர்ட். கெட் ரிச் யூ பாஸ்டர்ட் என்று சிரித்தேன். மன்சாராம் என்று சேவகனை கூப்பிட்டார். மன்சாராம் வருவதற்குள் ராஜாராம் கலந்து கொண்டேன். வெளியில் வெயிலில் வந்து நின்ற என் நிலைமையை பாருங்கள். கௌரவம் மானம் என்பதெல்லாம் பணம் உள்ளவர்களுக்கு உரியவை, எனக்கு ஏன்? அவர் சாதாரணமாகத்தான் பேசினார். அவர் வெறுப்பு அவருக்கு. அந்த வார்த்தைகளை பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு செக்கை வாங்கி மாற்றி டிக்கெட் வாங்கியிருக்கலாம். ஆனால் அந்த சமயம் நான் செய்த முற்றிலும் எதிர்பாராத செயலினால் அந்த ஒரு தருணத்தில் பூரணமாக வாழ்ந்தேன் நான். நீங்கள் இவ்வளவு பொறுமையாக இதுவரை படித்ததற்கு நன்றி. கடனாக 325 ரூபாய் கொடுங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்து விடுகிறேன். என் அம்மாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. அவளை உடனே போய் பார்க்க வேண்டும் ப்ளீஸ். இத்துடன் சுஜாதாவின் சிறுகதைகள் சில வித்தியாசங்கள் நிறைவடைந்தது.